ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இஸ் மோனிஸ் டைரி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சுவையான அரைச்சி விட்ட நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி வந்து ஷெஃப் தாமுவோட ரெசிபி. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானே தட்டிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு 1.5 கிலோ அளவுக்கு நம்ம நாட்டுக்கோழி குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு பெரிய பாத்திரம் எடுத்துக்கிட்டோம். அதில் ஒரு 10 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து நல்லெண்ணெய் கூட இதில் சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 4 பிரிஞ்சி இலை, 1 கல்பாசி, 2 ஏலக்காய், 1 பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா தாளிச்சிட்டோம். தாளிச்சுட்டு ஒரு 5 வெங்காயம் கட் பண்ணி அதையும் நம்ம இதில் சேர்த்து தாளிச்சுக்கலாம். சீக்கிரம் வெங்காயம் வதங்கணும்னா அதில் நம்ம லேசாக உப்பு சேர்த்து வதக்கணும்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ அதையும் சேர்த்துக்கிட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்தால் போதும். இப்போ நம்ம ஒரு 4 தக்காளி, நல்ல பழுத்த தக்காளி நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வரணும். இதோட நம்ம 1.5 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி கறி இதில் நம்ம சேர்த்துக்கிறோம். அது கூடயே நம்ம ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறோம். சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம தட்டு போட்டு மூடிக்கலாம். மூடி ஓப்பன் பண்ணி அதுக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு இதில் நம்ம சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மறுபடியும் மூடி வச்சுக்கலாம். 5 நிமிஷம் நல்லா மூடி போட்டு மூடி வச்சதுக்கப்புறம் நம்ம 1.5 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூனு நம்ம சிக்கன் மசாலா போட்டு நம்ம அதை நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்க விடணும். நல்லா மசாலா நல்லா அதோடய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே நல்லா அதை வதக்கிக்கலாம். வதக்கிட்டு அதோட நம்ம 2 கொத்து கருகப்பில்லை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இதில் ஒரு லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்க போகிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி மீடியம் சைஸில் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் ஒரு மூடி போட்டு நல்ல மசாலாலாம் ஈவனாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். இப்போ நம்ம நாட்டுக்கோழி கறி சீக்கிரம் வேகாது, அதனால் இதை நம்ம ஒரு குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை ஒரு விசில் அடிக்க வச்சு நம்ம இறக்க போகிறோம். ஒரு விசில் அடித்தாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா சிக்கன் நல்லா வெந்திருக்கும்.
இந்த டைத்தில் நம்ம மறுபடியும் குக்கர்லேருந்து வேறு அந்த நம்ம தாளித்த பாத்திரத்திலே மறுபடியும் நம்ம ஊற்றிக்கி வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு கோகனட் பேஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன். அதில் ஒரு கை நம்ம வந்து தேங்காய் துருவல், ரெண்டு பல்லு பூண்டு, அரை ஸ்பூனு இஞ்சி, ரெண்டு ஏலக்காய், அரை ஸ்பூனு சீரகம், அரை ஸ்பூனு சோம்பு, ரெண்டையும் வறுத்துட்டு இதில் சேர்த்துருக்கேன். மூணு பச்சை மிளகாய், இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி நம்ம வடிகட்டி ஊற்றி ஒரு நிமிஷம் கொதித்தா போதும். கொதித்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான ஷெஃப் தாமுவோட நாட்டுக்கோழி குழம்பு. அரைச்சி விட்டு நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதே மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.